கடந்த 2-3 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா ஹிந்தி படங்கள் பெரும்பாலும் ஹிட் அடிக்கல அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. அது பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் சரி, பெரிய இயக்குனர் படமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அட்டர் ஃப்ளாப் படங்களாக ஆகிட்டுருக்கு. குறிப்பாக ஒரு காலத்தில் தொடர்ந்து லகானில் ஆரம்பித்து அப்புறம் 3 இடியட்ஸு, ரங்தே பசந்தி, கடைசியாக தங்கள், பிகே, இப்படி எல்லாமே பேர் இண்டியா ஹிட்டாக கொடுத்த நம்ம அமீர்கான் படங்களே சில வருடங்களாக பெருசாக போகலை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பாருங்கள், அவருடைய லால் சிங் சத்தா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் கிடச்சிருக்கு. இதை வந்து அமீர்கான் ரசிகர்கள் மட்டுமில்லை, பாலிவுட்டே இப்படி ஒரு தோல்வியை எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் அந்த பாலிவுட் திரையுலகம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃபரை வந்து விட்டுருக்காங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னா, இந்த துணி கடைக்கெலாம் போனோம்னா சொல்லுவாங்க தெரியுமா, 2 டீஷர்ட் எடுத்தால் 1 டீஷர்ட் ஃப்ரீ அப்படின்னு. அது மாதிரி இந்த லால் சிங் சத்தா படத்துக்கு வந்து 3 டிக்கெட் வாங்கினா 1 டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆஃபரையும் அந்த பிவிஆர் நிறுவனம் வந்து விட்டுருக்காங்க. துரதிர்ஷம் என்னென்னா, அதுக்கு கூட ஆடியன்ஸு அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு ஆள் வரலை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. இது வந்து அமீர்கான் படத்துக்கு மட்டும் இல்லை, அதே நாளில் ரிலீஸ் ஆன நம்ம அக்ஷய்குமாரோட ரக்ஷா பந்தன் படத்துக்கும் பொருந்தும். ஸோ அந்த படத்துக்கும் இப்படி டிக்கெட் ஆஃபர் கொடுத்தும் கூட யாருமே வரல. ஸோ இப்படி 2 சூப்பர் ஸ்டார் படங்களுக்கும் இப்படி ஒரு துரதிர்ஷமான நிலைமையா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, கண்டிப்பாக பாலிவுட் சினிமா நிச்சயமாக வந்து என்ன சொல்கிறது மேம்படணும் அப்படின்னா சொல்லணும். அதுக்கு காரணம், சவுத் இந்தியன் சினிமாலாம் எப்படி ஆடியன்ஸோட பல்ஸை பார்த்து ஹிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல சவுத் இந்தியன் சினிமாக்காரங்களை மதிக்க தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியின் மூலம் நம்ம சொல்ல வர்றது. ஸோ இனிமேலாவது பாலிவுட் படங்கள்லாம் பெரிய அளவில் பழைய மாதிரி ஹிட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.